இன்று அக்டோபர் மாதம் எட்டாம் திகதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு செவ்வாய்க்கிழமை முதலில் தலைப்புச் செய்திகள் இஸ்ரேல் மீது ஹமாஸ் அமைப்பு போர் தொடுத்து ஒரு வருட நிறைவை முன்னிட்டு போரில் உயிரிழந்த இஸ்ரேலியர்களையும் பாலஸ்தீனர்களையும் நினைவுகூரும் முகமாக நேற்றைய தினம் இருபதாயிரத்திற்கும் மேற்பட்ட மக்கள் டொரோண்டோவில் உள்ள நிபா பசுமை மையத்தில் ஒன்று கோடி அஞ்சலி செலுத்தி உள்ளனர் தமிழரசு கட்சியின் தேர்தல் வேட்பாளர் பட்டியலில் உள்வாங்கப்படாமல் நிராகரிக்கப்பட்ட முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சரவணபவன் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து இன்று அல்லது நாளைய தினம் தீர்மானம் ஒன்றை அறிவிப்பதற்கு உத்தேசித்திருப்பதாக தெரிவித்துள்ளார் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் உபத்தலைவர் பதவியில் இருந்தும் கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்தும் விலகுவதாக பாரத் அருள்சாமி அறிவித்துள்ளார் சென்னை கத்ரீடல் சாலையில் புதிதாக திறக்கப்பட்ட கலைஞர் நூற்றாண்டு பூங்கான் நுழைவு கட்டணத்தை குறைக்க வேண்டும் என பாட்டாளி மக்கள் கட்சித் தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் லெபனானை விட்ட அமெரிக்க குடிமக்கள் மற்றும் பிற நாடுகளைச் சேர்ந்தவர்கள் வெளியேறி கொண்டிருப்பதால் பெய்ரூட் விமான நிலையம் மற்றும் அதற்கு செல்லும் பகுதிகளில் தாக்குதல் நடத்த வேண்டாம் என்று இஸ்ரேலுக்கு அமெரிக்கா எச்சரிக்கை விடுத்துள்ளது வணக்கம் கிழக்கு வன்கூவரில் நேற்றிரவு ஏற்பட்ட பாரிய தீ விபத்தில் நான்கு வீடுகள் தீயினால் பாதிக்கப்பட்டதாக தீயணைப்பு மீட்புக் குழுவின் அதிகாரி தெரிவித்தார் இந்த தீ விபத்து சம்பவம் கிளைன் டிரைவில் உள்ள கிழக்கு ஸ்ட்ராட் கோனா சுற்றுப்புற பகுதிகளில் உள்ள வீடுகளில் ஏற்பட்டுள்ளது அந்த தெருவில் வீடுகள் மிக நெருக்கமாக உள்ளதால் இதனால் நான்கு வீடுகள் எரிந்ததாக தெரிவிக்கப்படுகிறது நேற்றிரவு அப்பகுதி குடியிருப்பாளர்கள் அனைவரும் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டனர் யாருக்கும் பாதிப்புகள் ஏற்படவில்லை தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைக்க முயற்சித்து வருகின்றனர் என தீயணைப்புப் படை தலைவர் கரின் ஃபிரே தெரிவித்தார் இஸ்ரேல் மீது ஹமாஸ் அமைப்பு போர் தொடுத்து ஒரு வருட நிறைவை முன்னிட்டு போரில் உயிரிழந்த இஸ்ரேலியர்களையும் பாலஸ்தீனர்களையும் நினைவு கூரும் முகமாக நேற்றைய தினம் இருபதாயிரத்திற்கும் மேற்பட்ட மக்கள் டொரோண்டோவில் உள்ள லிபா பசுமை மையத்தில் ஒன்று கூடி அஞ்சலி செலுத்தி உள்ளனர் நேற்று இடம்பெற்ற நினைவு தின விழாவில் யூத மக்கள் உயிரிழந்த தங்கள் உறவுகளையும் பணைய கைதிகளாக இருப்பவர்களையும் நினைவு கூர்ந்தனர் மற்றொரு சாரர் இஸ்ரேலின் தாக்குதலில் பாலஸ்தீனத்தில் கொல்லப்பட்ட தங்கள் உறவுகளை நினைத்து அஞ்சலி செலுத்தினர் இன்னும் நூற்றுக்கும் மேற்பட்ட பணைய கைதிகளில் கெனடியர்களின் குடும்ப உறுப்பினர்கள் உள்ளனர் அவர்கள் விடுவிக்கப்பட்டு தங்கள் குடும்பங்களோடு இணைய வேண்டும் ஒரு வருடம் கடந்தும் இந்த போர் தொடர்வது மிகவும் வேதனை அளிக்கின்றது என்று லிபா பசுமை அமைப்பின் தலைமை மேம்பாட்டு அதிகாரி சாரா லெப்டன் தெரிவித்தார் எதிர்வரும் நவம்பர் மாதம் பதினான்காம் திகதி நடைபெறவிருக்கும் பாராளுமன்ற தேர்தலில் இலங்கை தமிழரசு கட்சியின் சார்பில் யாழ் தேர்தல் மாவட்டத்தில் போட்டியிடவிருக்கும் வேட்பாளர்களின் பெயர்கள் அக்கட்சியின் தேர்தல் நியமனக் குழுவினால் ஞாயிற்றுக்கிழமை அறிவிக்கப்பட்டது அதன்படி யாழ் மற்றும் கிளிநொச்சி மாவட்டங்களுக்கான வேட்பாளர்களாக எஸ் சிறிதரன் எம் ஏ சுமந்திரன் எஸ் சி சி இளங்கோவன் கேசவன் சையந்தன் சந்திரலிங்கம் சுகீர்த்தன் சுரேகா சசீந்திரன் இமானுவன் ஆர்னால் கிருஷ்ணவேணி சிறீதரன் தியாகராய பிரகாஷ் ஆகியோர் வேட்பாளர்களாக பெயரிடப்பட்டுள்ளனர் இருப்பினும் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட கட்சியின் சிரேஷ்ட உறுப்பினர்களான ஜனாதிபதி சட்டத்தரணி கே வி தவராசா சசிகலா ரவிராஜ் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சரவணபவன் உள்ளிட்டோரின் பெயர்கள் உள்வாங்கப்பட்டிருக்கவில்லை இதனை அடுத்து கட்சியிலிருந்து விலகுவதாக அறிவித்திருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் உபத்தலைவர் பதவியில் இருந்தும் கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பதவியில் இருந்தும் விலகுவதாக தனது பதவி விலகல் கடிதத்தை அக்கட்சியின் பொதுச் செயலாளர் ஜீவன் தொண்டமானுக்கு அருள்சாமி நேற்று அனுப்பி வைத்துள்ளார் நாட்டினை வங்குரோத்து நிலைக்கு கொண்டு சென்ற முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் தங்களது சுயநல அரசியலுக்காக செயல்படும் உறுப்பினர்களோடு இணைந்து தாம் போட்டியிட தயாரில்லை எனவும் கட்சியின் தீர்மானத்திற்கு அமைவாக மக்களின் எதிர்பார்ப்புக்கு அப்பால் தன்னால் செயல்பட இயலாது என்பதன் காரணமாக இந்த முடிவை தான் எடுத்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட முடியாத அரசியல் கட்சிகளின் விவரங்களை தேர்தல் ஆணைக்குழு அறிவித்துள்ளது அதன்படி ஆறு அரசியல் கட்சிகள் இம்முறை பொது தேர்தலில் போட்டியிடும் வாய்ப்பை இழந்துள்ளன எழுபத்தி ஏழு அரசியல் கட்சிகளுக்கு தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு உள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணி ஐக்கிய லங்கா மகாசபா கட்சி ஐக்கிய லங்கா பொதுஜன கட்சி லங்கா மக்கள் கட்சி இலங்கை முற்போக்கு முன்னணி மற்றும் ஈழவர் சனநாயக முன்னணி ஆகிய கட்சிகள் இந்த தேர்தலில் போட்டியிட முடியாது என தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது மருதானை தாமரை கோபுரத்தின் இருபத்தி ஒன்பதாவது மாடியில் இருந்து குதித்து தற்கொலை செய்து கொண்ட பாடசாலை மாணவி தொடர்பாக மேலதிக தகவலை காவல்துறையினர் இன்று வெளியிட்டுள்ளனர் உயிரிழந்த மாணவி கொள்ளுப்பிட்டி பிரதேசத்தை சேர்ந்தவர் என காவல்துறை தெரிவித்தனர் பாடசாலை மாணவி கொழும்புவில் உள்ள சர்வதேச பாடசாலை ஒன்றில் பதினோராம் தரத்தில் படித்து வருவதாகவும் பாடசாலை முடிந்து தாமரை கோபுரத்திற்கு சென்று தற்கொலை செய்து கொண்டதாக விசாரணையில் தெரிய வந்துள்ளது மேலும் கடந்த சில மாதங்களுக்கு முன்னர் கொம்படி தெரு காவல்துறை பிரிவிற்கு உட்பட்ட அடுக்குமாடி குடியிருப்பில் இருந்து குதித்து தற்கொலை செய்து கொண்ட பாடசாலை மாணவன் மற்றும் மாணவியின் தோழி என தெரிவிக்கப்படுகின்றது இதுகுறித்த சம்பவத்தால் கடும் மன உளைச்சலுக்கு ஆளாகி இருந்ததாக அவரது தந்தை காவல்துறையில் வாக்குமூலம் அளித்துள்ளார் சடலம் திடீர் மரண பரிசோதனை செய்யப்பட்டு பிரேத பரிசோதனைக்காக கொழும்பு காவல்துறை பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் மருதானை காவல்துறை மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இனியாவது நமக்காக நாம் என்ற அமைப்பின் ஊடாக புதிய சுயேட்சை குழு ஒன்று இன்று தேர்தலுக்கான கட்டுப்பணத்தை செலுத்தியுள்ளது எதிர்வரும் நவம்பர் மாதம் பதினான்காம் தேதி நடைபெறவுள்ள பொது தேர்தலில் போட்டியிடுவதற்கு நுவரெலியா மாவட்டத்தில் இளைஞர்கள் ஒன்றிணைந்து புதிய அரசியல் மாற்றத்திற்காக நுவரெலியா தேர்தல் அலுவலகத்தில் கட்டுப்பணத்தை செலுத்தியுள்ளனர் அதேபோல் மலையகத்தில் அனைத்து பகுதிகளும் வெவ்வேறு மாற்றம் நிகழ வேண்டும் என்றார் பாராளுமன்ற தேர்தலில் சிந்தித்து செயல்பட வேண்டும் அதற்காகவே பழைய கட்சிகளை புறக்கணித்து இளைஞர்களாக ஒன்றிணைந்து சுயேட்சையாக போட்டியிட உள்ளதாக தெரிவித்தனர் அனைத்து நாடுகளுடனும் இலங்கை சமமான முறையில் செயற்படுவதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் விஜித ஹேரத் தெரிவித்துள்ளார் இந்தியாவை போலவே சீனாவையும் கையாளுவதாக அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட போது தெரிவித்தார் எந்த நாடாக இருந்தாலும் அனைத்து நாடுகளுடனும் இலங்கை ராஜாந்திர உறவுகளை பேணுகிறது எங்களுக்குள் எந்த வேறுபாடும் இல்லை சீனா இந்தியா அமெரிக்கா ரஷ்யா கியூபா மற்றும் வியட்நாம் ஆகிய நாடுகளுடன் இராஜாந்திர உறவுகளை கொண்டுள்ளோம் இன்னும் சில தினங்களில் சீன ராணுவ பயிற்சி கப்பல் ஒன்று இலங்கைக்கு வரவுள்ளது அதற்கான அனுமதியை வழங்கியுள்ளோம் இதனால் இலங்கையின் பாதுகாப்புக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது இதுபோன்ற ராஜாந்திர உறவுகளில் அனைத்து நாடுகளுடனும் சமமாக நடந்து கொள்வதாக தெரிவித்தார் இலங்கையின் பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கு சர்வதேச நாணய நிதியம் ஐக்கிய அமெரிக்க அபிவிருத்தி முகவர் நிலையத்தின் ஊடாக நிதி உதவிகளை வழங்க தயார் என அமெரிக்க தூதுவர் ஜூலி சங் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி சனத் நந்திக குமார் நாயக மற்றும் இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜூலி சங் ஆகியோருக்கு இடையிலான சந்திப்பொன்று இன்று ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றது ஊழல் மோசடிகளை மட்டுப்படுத்துவதற்காக ஜனாதிபதி அனுரகுமார் திசநாயகவினால் முன்னெடுக்கப்படும் வேலை திட்டத்திற்கு அமெரிக்க தொழில்நுட்ப உதவிகளை வழங்கும் என அவர் உறுதியளித்தார் பாதுகாப்பை உறுதிப்படுத்த தேவையான உதவிகளை வழங்கவும் அவர் இணக்கம் தெரிவித்துள்ளார் மீள் புதுப்பிக்கத்தக்க வலுசக்தி ஏற்றுமதி விவசாயத்தை உருவாக்குதல் மற்றும் கிராமங்களின் வறுமையை புடிப்பதற்காக புதிய ஜனாதிபதியால் முன்னெடுத்து செல்லப்படும் வேலை திட்டங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்குவதாகவும் அமெரிக்க தூதுவர் உறுதியளித்தார் கலைஞர் நூற்றாண்டு பூங்கா நுழைவு கட்டணத்தை குறைக்க வேண்டும் என பாட்டாளி மக்கள் கட்சித் தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் சென்னை கத்திரிடல் சாலையில் தனியாரிடமிருந்து மீட்கப்பட்ட அரசுக்கு சொந்தமான நிலத்தில் வெளிநாடுகளுக்கு இணையான அம்சங்களுடன் கலைஞர் நூற்றாண்டு பூங்கா அமைக்கப்பட்டுள்ளது ஆனால் அதற்கான கட்டணம் ஏழை மக்களால் செலுத்த முடியாத அளவுக்கு அதிகமாக நிர்ணயிக்கப்பட்டிருப்பது வரவேற்கத்தக்கது அல்ல என்று தெரிவித்துள்ளார் பூங்காவில் உள்ள அனைத்து வசதிகளையும் பார்வையிடுவதற்கு அறுநூற்று ஐம்பது ரூபாய் அதிகமானது எனவே செம்மொழி பூங்காவுக்கு இணையாக கலைஞர் நூற்றாண்டு பூங்காவின் நுழைவு கட்டணத்தை குறைக்க வேண்டும் பூங்காவில் உள்ள அனைத்து அம்சங்களையும் பார்வையிட மொத்தமாக குறைந்த கட்டணத்தை நிர்ணயிக்க தமிழக அரசு முன்வர வேண்டும் என்று தெரிவித்துள்ளார் கொல்கத்தா பயிற்சி வைத்தியர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் நாளை நாடு தழுவிய உண்ணாவிரத போராட்டம் ஒன்றை நடத்தப்போவதாக வைத்தியர்கள் சங்கம் அறிவித்துள்ளது கொல்கத்தா ஆர்ஜிகர் மருத்துவமனை பயிற்சி பெண் வைத்தியர் வன்கொடுமை செய்யப்பட்டு கொடூரமாக கொலை செய்யப்பட்டது தொடர்பாக ஐந்து கோரிக்கைகளை முன்வைத்து வைத்தியர்கள் போராட்டம் நடத்தினர் தற்போது அவர்களது கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரி மாநில அரசுக்கு எதிராக சாகும்பறை உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்கியுள்ளனர் இந்த நிலையில் மேற்கு வங்கத்தில் உள்ள சக ஊழியர்களுக்கு ஒற்றுமையாக நாடு தழுவிய உண்ணாவிரதப் போராட்டத்தை நடத்த முடிவு செய்துள்ளதாக தெரிவித்துள்ளனர் நாம் தமிழர் கட்சியில் கடந்த ஒன்பது ஆண்டுகளாக பணியாற்றிய விழுப்புரம் மேற்கு மாவட்ட செயலாளர் ஒருவர் தனது பதவியிலிருந்து விலகுவதாக அறிவித்துள்ளார் கடந்த சில நாட்களாக நாம் தமிழர் கட்சியில் இருந்து சில பொறுப்பாளர்கள் விலகி வருகின்றனர் சில நாட்களுக்கு முன்பு கிருஷ்ணகிரி மாவட்ட பொறுப்பாளர் விழுப்புரம் வடக்கு மாவட்ட பொறுப்பாளர் ஆகியோர் விலகுவதாக அறிவித்தனர் பல வருடங்கள் கட்சிக்காக உழைத்தும் தங்களுக்கான மரியாதை மற்றும் அங்கீகாரம் கிடைக்கவில்லை என்ற குற்றச்சாட்டை நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது முன்வைத்தனர் இந்த நிலையில் பலமுறை சீமான் அவர்களுடன் கலந்துரையாடியிருந்தேன் எமக்கான அங்கீகாரத்தை கொடுக்க வேண்டும் என்று ஆனால் அவர் எமது கோரிக்கைகளை கருத்தில் கொள்ளவில்லை நான் செய்வதுதான் சரி என்றும் கூறினார் எனவே மன வருத்தத்துடன் நாம் தமிழர் கட்சியிலிருந்து அனைத்து பொறுப்புகள் மற்றும் அடிப்படை உறுப்பினர்களிலிருந்து விலகுவதாக இதுநாள் வரை என்னுடன் பணியாற்றிய அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் மற்றும் உறவுகளுக்கும் நன்றிகள் என்றும் விழுப்புரம் மேற்கு மாவட்ட செயலாளர் தெரிவித்துள்ளாா் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் ஒவ்வொரு கிராமத்திலும் மது ஒழிப்பு மகளிர் குழு உருவாக்கப்படும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மகளிர் விடுதலை இயக்கத்தின் சார்பில் நடைபெற்ற மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு மாபெரும் வெற்றி மாநாடாக அமைந்தது விசிகாவின் வெல்லும் ஜனநாயகம் மாநாட்டையே வெல்லும் மாநாடாக இம்மாநாடு அமைத்தது இரண்டு லட்சத்திற்கும் மேற்பட்ட பெண்கள் இம்மாநாட்டில் கலந்து கொண்டது கூடுதல் சிறப்பை பெற்றுள்ளது மேலும் அடுத்த கட்டமாக ஆந்திரா தெலுங்கானா கர்நாடகா கேரளா ஆகிய தென்னிந்திய மாநிலங்களிலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மது மற்றும் போதைப்பொருள் முடிப்பு மகளிர் மாநாடு நடைபெறும் என விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் தனது எக்ஸ் தளத்தில் தெரிவித்துள்ளார் அதிமுக முன்னாள் அமைச்சர் தளவாய் சுந்தரம் அமைப்பு செயலாளர் மற்றும் கன்னியாகுமரி கிழக்கு மாவட்ட செயலாளர் ஆகிய கட்சி பொறுப்புகளில் இருந்து நீக்கப்பட்டுள்ளார் கட்சியின் கொள்கை குறிக்கோள் கோட்பாடுகளுக்கு எதிராக செயல்பட்டதால் முன்னாள் அமைச்சர் தளவாய் சுந்தரம் தற்காலிகமாக நீக்கம் செய்யப்படுகிறார் என அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார் அவர் மீதான புகார் குறித்து விசாரணை நடத்த வேண்டியுள்ளதால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என தெரிவித்தார் நாட்டில் பரவி வரும் காரணமாக எதிர்வரும் பதினைந்தாம் தேதி தமிழகம் முழுவதும் ஆயிரம் மருத்துவ முகாம்கள் நடத்த திட்டமிட்டுள்ளதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் சென்னை சைதாப்பேட்டை தொழிலாளர் காலனியில் இன்று நடைபெற்ற மருத்துவ முகாமை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தொடங்கி வைத்து உரையாற்றும் போது இதனை தெரிவித்தார் வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்ள தமிழக சுகாதாரத்துறை தயார் நிலையில் உள்ளது தற்போது காய்ச்சல் பாதிப்பு அதிகமாக உள்ள இடங்களில் மருத்துவ முகாம்களை நடத்தி வருகிறோம் சென்னையில் நூறு இடங்களிலும் மற்ற மாவட்டங்களில் தொள்ளாயிரம் இடங்களிலும் மருத்துவ முகாம்கள் நடத்தப்பட உள்ளதாக தெரிவித்தார் லெபனானை விட்டு அமெரிக்க குடிமக்கள் மற்றும் பிற நாடுகளை சேர்ந்தவர்கள் வெளியேறிக் கொண்டிருப்பதால் பெய்ரூட் விமான நிலையம் மற்றும் அதற்கு செல்லும் பகுதிகளில் தாக்குதல் நடத்த வேண்டாம் என்று இஸ்ரேலுக்கு அமெரிக்கா எச்சரிக்கை விடுத்துள்ளது பெய்ரூட்டின் தெற்கு புறநகர் பகுதியில் உள்ள சர்வதேச விமான நிலையத்திற்கு அருகே இஸ்ரேல் நேற்றைய தினம் விமானப்படை தாக்குதலை மேற்கொண்டதை அடுத்து இஸ்ரேல் ராணுவத்திற்கு அமெரிக்கா எச்சரிக்கை விடுத்தது விமான நிலையம் திறந்திருப்பது மட்டுமல்ல விமான நிலையத்திற்கான சாலைகள் திறந்திருப்பதும் மிகவும் முக்கியமானது இதனால் லெபனானில் இருந்து வெளியேற விரும்பும் அமெரிக்க குடிமக்கள் மற்றும் பிற நாடுகளின் குடிமக்களும் வெளியேற முடியும் என்று அமெரிக்க வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் மேத்யூ மில்லர் தெரிவித்தார் லெபனானில் இருந்து செப்டம்பர் பிற்பகுதியில் கிட்டத்தட்ட தொள்ளாயிரம் அமெரிக்க குடிமக்கள் நிரந்தர குடியுரிமையாளர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினர் அமெரிக்காவினால் ஒழுங்குபடுத்தப்பட்ட விமானங்களில் வெளியேற்றப்பட்டதாக அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சு தெரிவித்துள்ளது அமெரிக்க வளைகுடா கடற்கரையை நோக்கி செல்லும் மில்டன் சூறாவளி ஐந்தாவது வகை புயலாக வேகமாக வலுவடைந்து வருவதாக அமெரிக்க தேசிய சூறாவளி மையம் அறிவித்துள்ளது புளோரிடாவை நோக்கி இந்த சூறாவளி மணிக்கு நூற்றி எழுபத்தி ஐந்து மைல் வேகத்தில் நகர்வதாக குறிப்பிட்டுள்ளது இன்று இந்த சூறாவளியானது பாரிய பாதிப்பை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மில்டன் சூறாவளியின் பாதிப்பை குறைப்பதற்காக ஐந்தாயிரம் பேரை வெளியேற்றும் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டுக்கு பின்னர் புளோரிடா இவ்வாறான பாரி அனர்த்தம் ஒன்றை முகங்கொடுக்க நேரிட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது இத்துடன் டிவிஐ யின் இன்றைய செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது நன்றி வணக்கம்